முத்தாரம்மன் சத்சங்க நண்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீ தேவி பாகவதம் என்னும் புண்ணிய சரித்திரத்திலே ஜெகம் புகழும் புண்ணிய கதையான ராமனுடைய கதையை அனுபவிச்சுருக்கிறோம். ராமச்சந்திரமூர்த்தி பித்ருவாக்கிய பரிபாலனாக அவருடைய தந்தையார் சொன்ன கட்டளைக்கு ஏற்ப வனவாசம் வந்தார். வனவாசத்திலே வந்து தன்னுடைய மனைவியை மாற்றான் ஒருத்தன் கவர்ந்து போனதை அறிந்து, அதாவது ராவணன் கவர்ந்து போனதை அறிந்து மிகவும் துக்கப்பட்டவரா ஒவ்வொரு இடமா அலைகிறார். அப்போ சபரி மூலமாக சுக்ரீவனுடைய நட்பு கிடைச்சது. ஆனால் சுக்ரீவனோ அதை எல்லாத்தையும் விட்டுட்டு கார்காலமானதுனால அவன் உல்லாசமாக இருந்துட்டான். இதனால ராமனுக்கு ரொம்ப வருத்தம். அப்படி இருக்கும்போது தான் நாரத மகரிஷி அங்கே வந்து இந்த உயர்ந்த விரதத்தை பற்றி சொல்லிட்டு இருக்க. நவராத்திரி விரதத்தை அனுஷ்டித்திரு ராமா, அது அனுஷ்டித்தானால் உனக்கு நல்ல தேவியுடைய அருள் கிட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. 9 நாட்கள் உபவாசம் இருந்து ஜபம் கோபம் முதலையெல்லாம் செய், சர்வசக்திகளை அளிக்கும் தேவி பூஜையை செய்யின்னு சொன்னேன். உடனே ராமனும் சரின்னு சொல்ல நாரதரே அந்த பூஜைகளை எல்லாம் கூட இருந்து நடத்தி தந்தார். ஆச்சாரியன் ஸ்தாபனத்தில் இருந்து சமமான ஸ்தானத்தில் பீடத்தை அமைத்து அதில் ஜெகதாம்பிகையை அவகானம் பண்ணி காட்டிலே கிடைக்கக்கூடிய மூலிகைகளெல்லாம் வைத்து கொண்டே 9 நாட்களும் பூஜை செய்கிறதுக்கு ஆயத்தமானார். புகழ்படைத்த ராமன் அந்த வார்த்தைகளெல்லாம் கேட்டு தேவியை அப்படி 9 நாட்களும் நினைத்து உபவாசம் இருந்தான். உத்தமமான அந்த விரதத்தை ராமன் அவ்வளோ ஆசாசையாக தேவி மேலே பக்தியோடு இருந்து அதை அனுஷ்டித்தான். சகோதரர்கள் இருவரும் நாரதர் கூறிய வழியிலே அன்புடன் இந்த விரதத்தை அனுஷ்டித்து பூஜையும் ஹோமத்தையும் பலிதானத்தையும் எல்லாம் செஞ்சான். ஒரு குறவும் இல்லை. மகோத்சவம் அவ்வளோ அழகாக நடந்தது. அப்போது நவராத்திரியில் வரக்கூடிய அஷ்டமி தினம், துர்காஷ்டமின்னு சொல்லக்கூடிய நாள் அன்னைக்கு நடு ராத்திரியிலே பகவதியான துர்கா பகவதி இவர்களுடைய பக்தியினால் சந்தோஷப்பட்டு அம்மா சிங்க வாகனத்திலே அந்த மலையுடைய உச்சியிலே தோன்றினான். எழுந்தருளி ராமலக்ஷ்மணாளுக்கு தரிசனம் கொடுத்தான். தரிசனம் கொடுத்து ராமரையும் லக்ஷ்மணரோட கூடிய ராமரையை நோக்கி மேக கர்ஜனை போன்ற கம்பீரமான குரலில் அம்மா பேசுகிறான். ராமா ராமா அப்படின்னு சத்தம் போடுறான். தோல் வலிமை மிக்கவனே, உன்னுடைய வீரத்தால் நான் மகிழ்ச்சி அடைந்தேன். உன்னுடைய விரதத்தால் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உன் வீரம் அப்பேற்பட்ட வீர தீரன். நீ என்னை நுழைத்து இருக்கக்கூடிய இந்த விரதத்தை கண்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். உனக்கு வேண்டுவனவற்றை கேள் அப்படிங்கிற, உனக்கு என்ன வேணுமோ கேள். பாவமற்ற மனு வம்சத்தில் நாராயண அம்சமாக நீ தோன்றினாய். இப்போ நீ தான் நாராயணனுடைய அம்சம். பூர்வத்தில் மச்சமாய் பிறந்து மச்ச அவதாரம் எடுத்தவர் இல்லையா, அதில் தான் சொல்கிறேன். பூர்வத்தில் மச்ச அவதாரம் எடுத்து கொடிய அரக்கனை கொன்று தேவர்களுடைய தன்மையை விரும்பிய உன்னால் வேதங்கள் காப்பாற்றப்பட்டது. அதுக்கு பிறகு குர்மாவதாரம் எடுத்து மந்திர பர்வதத்தை தூக்கி மத்தாக நாட்டி தேவர்களை காத்த, வராக அவதாரம் எடுத்து கோர தந்தத்தினால பூமி தேவியை தூக்கி காப்பாற்றின, இரண்யாட்சனை கொன்றாய். அப்புறம் நீயே நரசிம்ம அவதாரம் எடுத்து பிரகலாதனை காத்து இரண்யகசிபுவை சம்ஹரித்தாய். நீனே வாமனனாக வந்து இந்திரனுக்கு சகாயம் செய்தாய். பலி சக்கரவர்த்தியை அவருக்கு முக்தி கொடுத்தாய் இல்லையா. அப்புறம் நீயே ஜமக்தினி முனிவருக்கு புத்திரனாக பிறந்து க்ஷத்திரியருடைய பூமியெல்லாம் காசிபருக்கு தானமாக கொடுத்த, இப்போ அப்பேற்பட்ட நாராயணனுடைய அம்சமாக இப்பொழுது நீ தசரதனுக்கு புத்திரனாக பிறந்து ராவணனை சம்ஹரிக்கப் போகிறாய். நீ விஷ்ணுவுடைய அம்சமாக வந்தது போல இந்த வானர கூட்டங்கள் எல்லாமே தேவர்களுடைய அம்சமாகும். அவர்கள்னா உனக்கு உனக்கு வந்து அவள்லாம் வந்து உனக்கு சகாயமாக இருப்பா. தேவர்களுடைய அம்சமாய் மிகுந்த பலத்துடன் தோன்றியுள்ள குரங்குகள், அதாவது வானரங்கள் எல்லாம் சக்தி உடையிறதுனா அவெல்லாம் உனக்கு சகாயம் புரியும்.
ஏன் இந்த தம்பி உன்னுடைய தம்பியான ஆதிசேஷன் இருக்கானே, அவன் ஆதிசேஷனுடைய அம்சம் இவன் லக்ஷ்மணன். இவன் இந்திரஜித்தையும் நீ ராவணனையும் சம்ஹரிப்பா, ரெண்டு பேரும் வசந்த காலத்திலே ஸ்ரத்தையுடன் வென்று சுகமாய் அயோத்திக்கு போய் 16,000 வருஷம் ராஜபரிபாலனம் பண்ணுவீங்க. பரமபதத்தை நீ பின்னால் அடைந்து நீ வந்து நல்லபடியாக இருப்பப்பா அப்படின்னு சொல்கிறான். அதனால் இந்த அப்பேற்பட்டவனே நீ வந்து என்ன பண்ண போகிற அப்படின்னா, நல்ல பூமண்டலத்தில் 16,000 ஆண்டுகள் நீ வந்து ராஜபரிபாலனம் பண்ண போகிற. அதனாலே அதில் எந்த சந்தேகமும் இல்லை பாபமற்றவனே. அதன் பின் உன்னால் மிகுந்த ஸ்ரத்தையுடன் வசந்த நவராத்திரி விரதமும் அனுஷ்டிக்க வேண்டும் அப்படின்னு. இப்போ சாரதா நவராத்திரியெல்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா அந்த கதை, அப்போ சொல்கிறா நீ வசந்த காலத்துக்குள்ளே அதை சம்ஹரித்து எல்லாம் முடித்ததுக்கப்புறம் நீ வசந்த நவராத்திரியும் நல்லபடியாக நடத்தணும் அப்படின்னு தேவி சொல்லின்னு இருக்கா. சொல்லிட்டு தேவி மறைஞ்சிட்டான் இந்த விரதத்தை. இதெல்லாம் அம்மா வந்து அனுகிரகம் பண்ணிட்டா இல்லையா, அது முன்னால் வந்து மறந்து போயிட்டான். அப்போது ராமருக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா தேவியே வந்து தரிசனம் கொடுத்துருக்கா. அந்த அன்பு நிறைந்த மனத்துடன் கூடி அந்த விரதத்தை பூர்த்தி செய்து விஜயதசமி அன்னைக்கு ஜெயமளிக்கும் தேவி பூஜையை செய்து பலவிதமான யாத்ரா தானங்களை எல்லாம் செய்து வானரசனுடைய சேனா பலத்துடன் கூடியவராய் சுவாமி என்ன பண்ணார்னா, ரொம்ப அழகாக அந்த விரதத்தை பூர்த்தி பண்ணினார். நாரதருடைய ஒரு வழிகாட்டுதல் படிதான் இதெல்லாம் செய்தார். அதனால் நாரதரை பணிந்து, ஐயா நீர் எனக்கு ஆசிரியராக எழுந்தருளி இப்போ இந்த விரதத்தை நல்லபடியாக பூர்த்தி பண்ணதுனால எனக்கு தேவியோடைய அனுகிரகமும் பெற்றேன். இனி நான் சீதையை கிடைக்க பெறுவேன், கண்டிப்பாக தேவியோட அருளாசி இருக்குது. ராவணனை சம்ஹரித்து சீதையை திரும்பவும் பெற்று தேவி சொன்னது போல தேவர்களுக்கு அடியின் கைமா, தேவர்களுக்கு தேவர்கள்லாம் என்னை சரணடைந்ததுக்கு அவர்களுக்கும் ஒரு அபயத்தை கொடுத்து நானும் தேவி சொன்னது போல 16,000 ஆண்டுகள் ராஜபரிபாலனம் பண்ணுவேன். 16,000 வருஷம் ராஜபரிபாலனம் பண்ணுவேன், நல்ல அனுகிரகத்தோடு இருக்கணும். அதெல்லாம் தேவியுடைய ஆங்கை, தேவியுடைய அனுகிரகத்தினாலே நான் அப்படி இருக்க போகிறேன். அதற்காக எங்களுக்கு இந்த நவராத்திரி விரதத்தை நல்லபடியாக நடத்தி தந்ததுக்கு உமக்கு நன்றின்னு நாரதரை பார்த்து சொல்கிற உடனே ராமச்சந்திரமூர்த்தியும் ரொம்ப சந்தோஷப்பட்டு, ராமமூர்த்தியே உனக்கு வெற்றியும் மங்களமும் உண்டாகுன்னு ஆசீர்வதித்திருக்கிற, அவரும் ஆசீர்வாதம் பண்ணுற. சந்தோஷமாக இருப்பா, உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, நீ கவலைப்படாமல் இரு. சீக்கிரமாகவே நீ போய் சீதையை பார்த்துண்டு சீதையை எப்படியாவது நீ வந்து அயோத்தி மாநகருக்கு கொண்டு வந்துடுவேன். ராவண மதமும் நல்லபடியாக முடியும், எதையும் நினச்சி நீ கவலைப்படாதேன்னு அவரும் ஆறுதல் மொழி சொல்லிட்டு கிளம்புறார். பாருங்க, ஒரு துக்கத்திலே ஆழ்ந்திருந்தார் ராமச்சந்திரமூர்த்தி இல்லையா, அதுக்கு ஒரு வழியை காமிச்சுட்டாளா தேவி. 9 நாள் விரதத்தை அனுஷ்டித்தார், அது முடித்ததுனால நல்லபடியாக விஜயதசமி எல்லாம் முடிஞ்சது. முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் என்ன நடந்தது அப்படின்னா, சுக்ரீவனுக்கு இந்த நினைப்பு வர்றது. ஏன்னா லக்ஷ்மணன் அதுக்கு பிறகு வீறு கொண்டு எழுந்து போன கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் ராமாயணத்தில். என்னென்னா, வாக்கு கொடுத்தது போல எங்கள் அண்ணா நடத்தின்றார், நீங்கள் தான் சொன்ன வாக்கை நடத்தலை. ஏன்னா உங்கள் மனைவியை அங்கேருந்து மீட்டு கொடுத்தா நீங்கள் ராமச்சந்திரமூர்த்திக்கு சகாயம் பண்ணுவேர்னு வாக்கு கொடுத்தீர், ஆனால் நீ இப்போ சொன்ன வாக்கை தவறிட்டேன்னு லக்ஷ்மணன் ரொம்பவே வீரியம் கொண்டு கோபத்தோடு வந்தார். அவரை சாந்தப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் அதாவது கம்பெடுத்தால் தான் சில நேரத்தில் வேலை நடக்கும். அது மாதிரி அவர் கோபத்தை காட்டினதுக்கு அப்புறம்தான் சுக்ரீவன் ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்னு நினச்சி அபயம் அபயம் தெரியாமல் நான் அப்படி நடந்துட்டேன், இனிமேல் நான் அப்படி இருக்க மாட்டேன்னு சொல்லி வந்தான். அதுக்கப்புறம்தான் வானர சேனைகளுக்கு எல்லாத்துக்கும் சுக்ரீவன் ஆணையிடுறான். வானர சேனைகள் எல்லாரும் நாலாபுறமும் தேடி எங்கே இந்த லங்கை எங்கே இருக்குன்னு பாருங்கோ, எங்கே வந்து ராமனை பிடிச்சி வச்சுருக்காங்கிறத எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வானர சேனைகளுக்கெல்லாம் இது பண்ணான். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசைக்கு போய் சீதை எங்கே இருக்காங்கிறத கண்டுபிடிக்கணும், அதுதான் அவர்களுக்கு இட்ட பணி. அதுபடி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல போய் சீதாதேவியை தேடணும் அப்படிங்கிற ஒரு ஆக்னியோட, அதாவது இவர் வந்து ஆணையிட்டிருக்கிறார் இல்லையா சுக்ரீவன், அதனால் எல்லாரும் சீதாதேவியை தேடுறதுக்காக போயிருக்கா. அப்படி பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் போயிட்டு எந்த ஒரு நல்ல செய்தியோடையும் வரலை, ஆனால் எந்த அந்த ஆஞ்சநேய சுவாமி மட்டும்தான் நல்ல செய்தியோடு வந்தார். ஏன்னா சீதையை தேடுறதுக்கு அனுமானத்தான் அனுப்பினார்,
ஹனுமார் தான் அவ்வளவு இதாக போனார். ஹனுமார் தான் ராமருடைய கணையாளியை பெற்று சென்று சீதையை தேடும் பணியில் போனார். ஏன்னா இவருக்கு கான்ஃபிடென்ஸ் ஜாஸ்தி, எப்படி நம்ம கண்டுபிடிச்சிடுவோம் அப்படிங்கிறதுக்காக தெரிந்தசை நோக்கி தெற்கே உள்ள சமுத்திரத்தை தாண்டி எல்லாம் ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினாலே தாண்டி கணையாளியை வாங்கிட்டு போகிறாரு. ஏன்னா காட்டணும் இல்லையா, இன்னார் அனுப்பி வச்சோங்கிறத காட்டணுங்கிறதுக்காக கணையாளியை கொண்டு போய் லங்கையை கடந்து லங்கையிலே வந்து அங்கே அசோகவனத்தில் இருக்கக்கூடிய சீதையை பார்த்துட்டு எல்லா விவரம் சீதையும் அங்கே அசோகவனத்தில் எப்படி இருந்தான்னா கற்பு கரசியாக இருக்கிறான். அவ்வளோ அழகாக அந்த இதில், அதாவது ஒரு ஒளிமிக்க மணி எப்படி தூசி படிச்சிருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அரக்கிகள் சூழ இருக்கக்கூடிய அந்த அசோகவனத்திலே அரக்கிகள்லாம் துன்பப்படுத்த ராவணன் அப்போ தான் எச்சரிக்கை பண்ணிட்டு போகிறான். அந்த நேரத்தில் மரத்துக்கு மேலே ஆஞ்சநேய சுவாமி உட்காந்துட்டு இருக்கார். இந்த நேரத்தில் அவளே கழுத்தில் அந்த கொடியை கட்டி இனிமேல் நம்ம வாழக்கூடாது, இனிமேல் யார் வந்து நம்மளை காப்பாற்ற போகிறான்னு தூக்கு மாட்டுறதுக்கு போகிற நேரத்தில் தான் ஆஞ்சநேய சுவாமி மரத்து மேலே நின்றவர் கீழே வந்து குதிக்கலான்னு பார்க்குறாரு. ஆனால் குதிச்சுருந்தா ஏற்கனவே யார் யார் என்ன பண்ணுவான்னு நினச்சி பயந்துட்டு இருந்தா இதில் சீதை. இதில் வேற இவர் வேற வந்து தீர்னு வந்து ஒரு குரங்கு வந்து விழுந்ததுன்னா அவளுக்கு அப்போவே பிராணன் போயிடும். அதனால தான் என்ன பண்ணான்னா ஆஞ்சநேய சுவாமி நிதானத்தை கை கொண்டு ராம ராமன்னு ராம மந்திரத்தை ஜெபித்தார். ராமநாமத்தை கேட்ட உடனே சந்தோஷம் சீதைக்கு எட்டி பார்த்தா எங்கள் மேலேருந்து ராமதூதனாக வந்து நின்றான். நான் ராமதூதன், இந்த மாதிரி இன்ன ஏதுன்னு விஷயங்களை எல்லாம் சொல்லி இந்த மாதிரி ராமனுடைய கணையாளி தானே பாருங்கோன்னு அதை கண்ணீராலேயே கும்பாபிஷேகம் பண்ணினான் சீதை. இந்த கதையெல்லாம் நம்ம ராமாயணத்தில் ரொம்ப அழகாக அனுபவித்தோம் இல்லையா. அதுக்கப்புறம் சமாதானப்படுங்க அம்மா, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்களை நினச்சா நான் இப்போவே கூட்டிகிட்டு போய் தேவர்கிட்ட விடறதுக்கு முடியும், எனக்கு அந்த வல்லமை உண்டு, ஆனால் நான் இப்போ கொண்டு போக மாட்டேன், ஏன்னா அது ராமனுக்கு பெருமை இல்லை, கண்டிப்பாக ராமணன் வந்து ராவணனை சம்ஹாரம் பண்ணி உங்களை அழைச்சிட்டு போவான் அம்மா, நீங்கள் நம்பிக்கையோடு நிறுங்கள்னு ஆறுதல் மொழி சொல்லிட்டு போனான். அவளும் சூடாமணியை கொடுத்து அனுப்பினான். ஏன்னா இவளை பார்த்ததை அவர்கிட்ட போய் சொல்லணும் இல்லையா. பார்த்துட்டு நேராக இவர் அங்கேருந்து சீதை, உங்களுக்கு அதுக்கப்புறம் கதையெல்லாம் தெரியும், லங்கை எரித்தது அப்புறம் ராவணனுக்கு எச்சரிக்கை பண்ணினது எல்லாம் தெரியும். ராவணனுக்கு எச்சரிக்கை பண்ணிவிட்டு நேரே திரும்ப போய் ராமசுவாமிகிட்ட போய் சொல்கிறார், இந்த மாதிரி சீதை கண்டேன் சீதையன்னு சொல்லி சூடாமணியை காமிச்சார். அப்போ தான் ரெண்டு பேருக்கு சந்தோஷம். ஆக இவ்வளோ நாள் துக்கத்தில் இருந்த ராமனுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல செய்தி கிடச்சிருக்கு. காரணம் என்ன, தேவியை அனுஷ்டித்ததுனால், தேவிக்கு மேலே அந்த நவராத்திரி விரதத்தை அனுஷ்டித்ததுனால உடனே நல்ல செய்தி வந்தது. எப்போவுமே தேவி சந்தோஷப்பட்டான்னா நம்ம கடகடன்னு அடுத்த காடுங்கள்லாம் நடக்கும், கிராமனுக்கும் கடகடன்னு செய்திகள் நடக்கு. என்ன, இந்த இடத்துல தான் லங்கை இருக்குது, இங்கே தான் ராவணன் அசோகவனத்தில் சீதையை வச்சுருக்காங்கிறத தெரிஞ்சு குரங்குகள் எல்லாம் சேர்ந்து அணிவகுத்து எல்லாம் லங்கைக்கு போய் போராடுறதுக்கு போகிறான். இதுக்கு இடையில ராமேஸ்வரத்துலேருந்து பாலம் கட்டுறான். ஏன்னா பாலம் கட்டினா தானே இவாள்லாம் போக முடியும். அதுமாதிரி சேது பந்தனத்தெல்லாம் கட்டி எல்லாம் ராமருடைய அனுகிரகத்தினாலும் தேவி மகாமாயுடைய அனுகிரகத்தினாலும் அங்கே எல்லாம் நடக்கு. லங்கையா புரிக்கு போரோடு நடக்குது. எப்படி யுத்தங்கள்லாம் நடந்து எப்படி சீதையை வந்து இழந்த சீதையை திரும்ப ராமன் பெறார் தேவியோட அனுகிரகத்தில்ங்கிறத அடுத்த பதிவில் நம்ம மேற்கொண்டு சிந்தனை பண்ணி தேவி நவராத்திரி விரத பூஜை விதானத்தோட உள்ள மகிமையை நம்ம பூர்த்தி செய்வோம். இந்த பதிவு வரை கேட்டதுக்கப்புறம் கேட்டுவிட்டேன்னு சொல்லி நீங்கள் எனக்கு ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இதோட தேவி பாகவதத்தில் உள்ள மூன்றாவது ஸ்கந்தத்திலே உள்ள இது 30வது அத்தியாயம் கடைசி பாகத்தில் தான் இருக்கும். அடுத்த பதிவில் இதை சொல்லி 3வது ஸ்கந்தத்தையே நம்ம நிறைவு பண்ணிடலாம். அவசியம் அடுத்த பதிவையும் கேட்கணும்னு பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.